ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது, அடுத்தது லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு உங்கள் கூட உட்காந்து பேசி, அதனால் சரி ஓகே இந்த வீடியோவில் உங்கள் கூட உட்காந்து பேசலாம் காஃபியோட அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டாச்சு. ஒரு நிமிஷம் என்னோட மீனை பாருங்க, மீன் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது, லஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சன மீன், இங்கே வந்து கிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ்ஷு. இது குழம்பு வந்து நேற்றே வச்சாச்சு, நேற்று வச்சு சூப்பராக மீன் குழம்பை சாப்பிட்டுட்டோம். அதில் இன்னொரு பியூட்டி அப்படின்னு வச்சிக்கல, ஒரு நாள் அந்த மீனை வந்து மீன் குழம்புல ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு ஒரு கிங் ஃபிஷ் வாங்கிட்டு ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம் நேற்று. இன்னைக்கு வந்து என்ன பண்றோம்னா, நேத்து வச்ச மீன் குழம்பை எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் குழம்போட அந்த குழம்புல இருக்கிற மீனை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், வாவா இருக்கும். ஓகே, எல்லாருமே பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல பண்ணுவாங்க இல்லையா, நேத்து வச்ச மீன் குழம்பு நீ டேஸ்டா இருக்கும், நேத்து வச்ச கருவாடு குழம்பு நீ டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான், நாங்க குழம்பா இல்லாம அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாக்கெட்ல வச்ச குழம்போட நான் அப்படியே எடுத்து ஊத்தி இத வந்து நாங்க ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப பண்ணவேனாங்க, இப்படி போட்டாச்சா கொஞ்ச நேரம், அப்புறம் ஒரே ஒரு திருப்பு அவ்வளவுதான் முடிஞ்சது. மிளகாய் தீ போட்டு சாம்பார். அதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சுண்ட 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 சுண்டி ஒரு செமி கிரேவின்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஒரு டேஸ்ட் மாதிரி வரும். அது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வாங்க, ஒருவேளை லைட்டா நம்ம தீய விட்டா கூட அதுவும் டேஸ்ட் தாங்க, சூப்பரா இருக்கும். சோ இத நான் சிம்ல வச்சிறேன், போலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம், நிறைய பேசுவோம், ஜாலியா பேசுவோம், எல்லா விஷயத்தையும் பேசுவோம். எப்படி இருக்கீங்க எல்லாரும், நல்லா இருக்கீங்களா? இந்த டிக்டாக் எப்பப்ப வரும்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபிஷ் ஃப்ரை கிச்சனில் ஓடிட்டு இருக்கு, போகணும். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து மும்முரமாக போயிட்டுருக்கு, மதியானம் வந்து ஒரு கட்டு கட்டு கட்டலாம். அப்புறமா லாஸ்ட் வீடியோ இந்த சில்க் சாரி வீடியோ போட்டிருந்தோம், ஸோ எல்லாரும் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸும் இருந்தது, நிறைய பேருக்கு சொல்ல முடியாது, சில பேருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. சொசைட்டினா எந்த கடை அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. சொசைட்டி சொசைட்டி என்னென்னா எப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும், சில்க் சாரின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 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 கைத்தொழில். காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹேண்ட்லூம் சில்க்குன்றது வந்து ஒரு கைத்தொழில். ஸோ நிறைய வீட்டில் தறி நெய்வாங்க, சாரி முடிஞ்ச உடனே அதை எடுத்துன்னு போயிட்டு சொசைட்டியில் கொடுத்துருவாங்க. அந்த சொசைட்டி தான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுக்கு போகும், டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து தான் வந்து ஷோரூமுக்கு போகும். இப்போ நம்ம சொசைட்டிலே டைரெக்டாக போய் வாங்கிட்டோம்னு வச்சிங்களேன், நமக்கும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த நெசவாளிங்களுக்கெல்லாம் போகும். இல்லை அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, சொசைட்டினா எந்த கடை? இல்லை நான் இது வந்து சொசைட்டின்றது ஒரு காமனான வேர்டுங்க. இந்த மாதிரி சொசைட்டின்னு நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த மாதிரி 1000 சொசைட்டி இருக்குது, அதில் எந்த சொசைட்டி பெஸ்ட்ன்றதை பார்த்து சூஸ் பண்ணணும். நாங்கள் யூடியூப்பில் உட்காந்துட்டு எந்த கடை பெரியோ இல்லைனா எந்த ஷோரூம் பெரியோ வந்து ப்ரொமோட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் நேமை மென்ஷன் பண்ணல, பட் எல்லா சொசைட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பி போய் சொசைட்டியில் போய் பார்க்கலாம். நீங்கள் போய் பார்த்து அந்த உங்களுக்கு பிடிச்ச டிசைனும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்க்கு இருந்தால் பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம். ஆமாம், ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் சொல்லியே ஆகணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஹஸ்பண்டுமே வந்துட்டு வைஃப்புக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோவில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அண்ணா பேசுறதுக்காகவே நாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறோம், நன்றி. அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சிருந்தேன், அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் கூடவே வந்துட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இல்லைங்க, ஃபேமிலின்றது என்ன, எல்லாரும் சேர்ந்தது தான் ஃபேமிலி. நான், எங்கள் வீட்டம்மா, அஸ்வின், மூணு பேர் சேர்ந்து தான் ஃபேமிலி. இதில் வந்து அஸ்வினுக்கு தனி வேலை, எனக்கு தனி வேலை, இவங்களுக்கு தனி வேலைலாம் உண்மையே கிடையாது. மூணு பேரும் எந்த விஷயம் பண்ணாலும்
எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் நான் நம்ம. ஒன்றே ஒன்று என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்னா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வந்து பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் ஆஃபீஸ் ஒர்க்கை மேக்ஸிமம் வீட்டுக்கு கொண்டு வரது கிடையாது. ஆனால் வீட்டு ஒர்க் அப்படின்னாவே நாங்கள் மூணு பேருமே ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ணுறத விட எங்கள் மூணு பேருடைய இன்வால்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். சில டைப்பில் வந்து சோம்பேறித்தனமாக பார்த்து தூங்கிடுவேன், பாவம் எங்கள் வீட்டு அம்மா வந்து காலையில் நிறைய வேலை பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதாங்க ஃபேமிலி. அதாவது இப்போது ரெண்டு பேருக்குமே பிடிக்காத விஷயத்தை நாங்கள் ரெண்டு பேருமே செய்ய போகிறது கிடையாது. எனக்கு பிடிக்காத விஷயத்தை இவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கும், அவ்வளோதான். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வரும். சக்ஸஸ்ன்றது ஓகே, பட்டு எந்த ஒரு விஷயமும் இன்வால்மெண்ட்டோடு செய்யும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் வந்துட போகுது. அதில் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ், ஆமாம் ஹாப்பினஸ் தான். அப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க மெசேஜை படிக்கலை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சாரிங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஆல் டைம் சோஷியல் மீடியாவில் உட்கார ஆளும் கிடையாது. ஏன்னா அஸ்வினுடைய எஜுகேஷன், என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு, இவங்க வீட்டு ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய பேர்டன்ஸு ஓடிட்டு தான் இருக்குது. பட் எப்போல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணி தான் இருக்கோம். அதில் இவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கமெண்ட் பார்க்குறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து படிக்க முடியாமையும் போது ரிப்ளை பண்ண முடியாமல் சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணலன்னா அது வந்து இக்னோர் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, யூடியூபு, அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், வீட்டு வேலைகள் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் கமெண்ட்ஸ் வருது. அக்கா ஏங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது, ஒரு நாள் பண்ண முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க, அதாவது வந்து நாங்கள் குறை சொல்கிற மாதிரி சொல்லலை, எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் அஃபெக்ஷன், ஒரு பாசத்தோடு நேசத்தோடு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு நல்லா புரியுது. பட் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி மெசேஜ் நாங்கள் ரீட் பண்ணாமல் இல்லை. எங்களுடைய சுச்சுவேஷன் அது, எங்களால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. பட் கண்டிப்பாக எப்போல்லாம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ நாங்கள் அப்போல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே கமெண்ட்ஸ் நிறைய வந்தது எங்களுக்கு. அதாவது நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரமாட்டேந்து, அவங்களால வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. பட் அது என்ன ரீசன் தெரியல. அவங்களுக்கும் நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன், நான் முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க. ரெண்டாவது அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி, என்னாச்சும் சொல்லுவாங்க அது, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போடலாம். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வரலன்றா எங்கள் செட்டிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றது நாங்கள் செக் பண்ணுறோம். இன்னொரு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் டிக்டாக் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போடுங்க. ஆமாம், அதுவும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ டிக்டாக் இல்லைன்றதுனால எல்லாருக்கும் அந்த டிக்டாக் வீடியோ ஓகே. யூடியூப்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாத்துக்கும் தெரியும். டிக்டாக் ஒரு பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம் ஒரு பிளாட்ஃபார்ம், அது மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. பட் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் அவங்களுக்குன்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதுக்கப்புறமா அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரே நிமிஷம், நான் போய் மீனை திருப்பி போட்டேன். ஆ ஓகே ஓகே, நீங்கள் கண்டினியூ. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் டிக்டாக் வீடியோஸை டைரெக்டாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் ஒரு சில சாங்ஸ் காப்பிரைட்ஸ் வாங்குவாங்க. அது காப்பிரைட் வாங்கினா வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அதில். அந்த மாதிரி காப்பிரைட்ஸ்லாம் வாங்கணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஹை ப்ரொஃபஷனலாக 24/7 வந்து யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க பண்ணலாம். பட் எங்களுக்கெலாம் வந்து அந்தளவுக்குலாம் வந்து டைமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து டிக்டாக் வீடியோஸை வந்து எங்களால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியல. பட் நாங்கள் டிக்டாக்ல எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் 99.9% வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். பட் இன்ஸ்டாலேயும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் டிக்டாக் வீடியோஸை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். நாங்கள் எந்த வீடியோ எடுத்தாலும் டிக்டாக்ல அது இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுது, அதனால் எடுக்க முடியல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரீசன் யூடியூப்க்கு. யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து நிறைய வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆஃபீஸ் ஒர்க்கு, அஸ்வின் ஸ்கூல் ஒர்க்கு. என்னமாச்சு ஃபிஷ்ஷு திருப்பி போட்டு? ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்குது. ரெண்டாவது ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அன்சேஃபாக இருக்கிறதுனால நான் வெளியில் அவுட்டிங்காக ரொம்ப போகிறதில்லை. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வீடியோஸ், என்ன வீடியோஸ் எடுக்க முடியுது. அதனால் மேக்ஸிமம் எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் போட்டுதான் இருக்கோம். அகைன், ஐயோ மீன் வாசனை தூங்குறீங்க. உங்களுடைய ரிக்வெஸ்ட் வேற ஏதாச்சும் வீடியோல போடணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரமணி வெர்சஸ் ரமணி, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா இருக்கும். ரமணி வெர்சஸ் ரமணி வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி பாக்குறீங்க. உண்மையா? ஆனா இன்னும் இந்த மாதிரி நிறைய போடுங்க போடுங்கன்னு கேக்குறீங்க, ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்லைங்க, நான் வந்து ஒன்று சொல்லணும். அது இப்போ உண்மையாகவே அந்த வீடியோ, இப்போ நாங்கள் வேறு எல்லா விலாகும் பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 minutes வந்துடும். ஆனால் ரமணி வெர்சஸ் ரமணி வந்து இந்த 15 minutes வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப, லாஸ்ட் எபிசோடில் எங்கள் வீடே தலையிட, அது பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும். ஆனால் அதை வந்து அந்த லிப்ஸிங்கை கொண்டு வந்து அது கூட மேட்ச் பண்ணுறது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் மேட்ச் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம்தான். ஸோ இப்போதான் வந்து நமக்கெல்லாம் தெரியுது, அதாவது வந்து ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு பெரிய பெரிய வந்து அதாவது இப்போ பாருங்க, இப்போ ஒரு நடிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நான் நடிக்கணும்னா அது ஈஸி, இவங்க இவங்கள மாதிரி நடிக்கணும்னா ஈஸி. பட் நான் வந்து இன்னொரு கேரக்டராவது நடிக்கிறது வந்து அது வந்து ஒரு ஈஸி கிடையாது. இந்த லிப்ஸிக்கும் மேட்ச் ஆகணும், அந்த எக்ஸ்ப்ரெஷன் மேட்ச் ஆகணும், அந்த பாடி லாங்குவேஜ் மேட்ச் ஆகணும், அப்படி கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்ன நாங்கள் ரமணி வெர்சஸ் ரமணியில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆடியோ கிளிப்பிங்கை வச்சுட்டு அந்த ஆடியோ கிளிப்பிங்கை மேட்ச் பண்ணுற மாதிரி எங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஆக்டிங்கு, எங்களுடைய வாய்ஸு இதெல்லாம் சிங்க் பண்ணுறோம். அது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுறதுனால வந்து நல்லா இருக்காது. அதனால் ரீடேக் இந்த மாதிரியான ரீடேக்ஸ் வந்து நிறைய போகுது. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ரமணி வெர்சஸ் ரமணி. ரமணி வெர்சஸ் ரமணி பண்ணனும்னா நீ 1 லிட்டர் பால் குடிக்கணும். இல்ல, 1 டே எடுத்துக்கிடுங்க அது. அந்த இதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல, எல்லா டயலாகும் எனக்கு தான் வருது. நீங்க பாத்துるீங்க டயலாகோட கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய டயலாக் வந்து ரொம்ப லெந்தி, எனக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். அதுல அஸ்வினோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியே சொல்லலாம். ஆனா இந்த டைரக்டர் ரொம்ப மோசங்க, திட்றாருங்க, ரொம்ப திட்றாரு. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இல்ல இல்ல, அது அவ்வளோ சீரியஸா அந்த டேக் எடுக்கும் போது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் அந்த டேக் முடியும் போற கட்டமா இருக்கும். கரெக்டா நான் ஒரு சதப்பி இருப்பேன். அப்ப திரும்ப என்ன ஆகும்னா இந்த டைரக்டர் ரொம்ப கோவப்படுவாரு, அப்புறம் திரும்பி கட் பண்ணிட்டு திரும்பி அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்போமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது, அது டிக்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 seconds, அது வந்து நம்மளுடைய ஓன் பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய ஓன் ஆக்டிங் சிங்க் வித் ஆடியோ. ஸோ அப்போ வந்து அதோடைய பேர்டன் எங்களுக்கு தெரியல. பட் யூடியூப்னும் போது தான் வந்து அதோடைய கஷ்டங்கள் தெரியுது. பட் ஓகே, இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வச்சுக்கலேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பையனை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. ரொம்ப முடியல, கஷ்டமா முடியல, அந்த முடியலதான் இந்த மாதிரி முடியல. அதனால இந்த பையனை சரி 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 நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். போய் பாரு
என்னங்க அங்கேயமா இருக்குது ஃபோன்ல காண்டாக்ட் பேர் வந்து விஷ மாட்டேன் காண்டாக்ட்ல பாரு படிக்கிறியா நீயே படி ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் இவன் பேரு ஓகேவா அப்புறம் ஈவில் டெட் அப்புறமா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அனதர் மாம்னு சொல்லலாம் இல்லனா வந்து என்னன்னு சொல்லலாம் தெரியுமா அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டா அது கிடைச்சிரும் கண்டிப்பா தீனி பண்டாரம் அதுக்கப்புறம் வந்து தொடக்கரி மார்த்தாண்டம் அப்புறம் கானா சிங்கர் டிகே ஸ்மோக்கி குங்ஃபு பாண்டா அப்புறம் வந்துட்டு ஆட்டநாயகி அக்கா அவங்க ஒரு டான்சர் யாரு உங்க அக்கா பண்ணு அச்சு அச்சு ஆட்டநாயகி அக்கா அப்புறம் ரிங் மாஸ்டர் ஓபி எடுத்து பாருங்க அப்பா அம்மா சண்முகம் கார்த்திகேயன் கடம்பன் இருக்கு மக்களே அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடி அப்புறம் இல்லம்மா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உன் பேர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எனக்கு அவன் வச்சிருக்க பேர் ஹோம் மினிஸ்டர் ஓகே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அம்மா பேரு சாவித்ரி ஓகேங்களா அதை அவன் எப்படி சேவ் பண்ணிருக்கான் தெரியுமா சாவா எங்க அம்மா பேரா அவன் சாவான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்புறம் ஆர் எஸ் வைட்டி வெனாம் அது நான் அது இன்னொரு நம்பர் அப்புறம் வந்து கிரை பேபி அது ஃப்ரெண்டுமா அத பெட்சி அவங்களும் என்ன நம்பர் வருது அப்படின்றத கேட்டுங்க முன்னாடி ஒரு வாட்டி டிக்டாக் இருக்கும் போது அம்மா புருஷன் சேவ் பண்ணி அவன் கேட்ட ஒரு விஷயத்த நாங்க செய்யல அதனால அஸ்வினுக்கு வந்து அது அதுக்கு மெயின் காரணம் நான் தாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு டேடி கூட ஓகே மம்மியால தான் டேடி அதை வாங்கி கொடுக்கலன்னு என் மேல கோவம் வந்துருச்சு அந்த கோவத்துல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா
ஃபோனில் வந்துட்டு என்னோட அவரோட காண்டாக்டை எப்படி மாற்றிட்டான் அப்படின்னா முருகன் கொண்டாட்டின்னு மாற்றிட்டான். அதாவது என் பேரை அவன் ஃபோனில் முருகன் கொண்டாட்டி மாற்றிட்டான். மாத்தினவன் மறந்துட்டான், திருப்பி திருப்பி வந்து அதை மறந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கால் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னடா இது முருகன் கொண்டாட்டின்னு. உன்ன அது ஒன்றும் இல்லை, உன் மேலே கோபமா இருந்து நீ சரவண கொண்டாட்டி தானே, காடு முருகருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சரவண, நீ சரவண கொண்டாட்டி அந்த கோபத்துல முருகன் கொண்டாட்டின்னு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி எதாவது மாத்தினான். அதனால இவனுக்கு கோபம்னு ஒன்னு வந்துருச்சுன்னா அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க பேரை போய் விதவிதமா மாத்திட்டு வந்துருவான். ஒரு ஒரு படத்துல அவனுடைய மூட் ஸ்விங் ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரிங் டோன் மாத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த படம் ஒரு என்ன படம்டா, அது நாலு பேர் இருப்பாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது, நான் இப்போ இருக்கிற பசங்க அவங்களுடைய மூட் ஸ்விங் எப்படி வருதுன்றது எனக்கு தெரியல. எங்கள் இது வரைக்கும் என் மொபைலில் எங்கள் அப்பாவும் அப்பா எங்கள் அம்மாவும் அம்மா தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் மாமனாரை எப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தான்னா, இன்வெஸ்டிகேஷன் தாத்தானு சேவ் இல்லை 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 இதில் இன்வெஸ்டிகேஷன் தாத்தா பச பாட்டில் அதெல்லாம் விட எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு நான் என்ன சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா, இல்லை இல்லை வேணாம் சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணும், The great Nazi தலைவர் ஹிட்லர் தாத்தான்னு நான் வச்சிருக்கேன். இருக்கு மம்மி அப்பாவேடா ஹிட்லர் தாத்தா பேருச்சேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் ராயிங். அப்பா கேட்டாரு இந்த வீடியோவை தாத்தா வச்சு விளாச போறாரு பாருங்க. அதாவது இப்போ முன்னெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் வராது இந்த வயசுல. இப்போ இருக்கிற பசங்க வந்து அவ்வளோ போல்டாக இருக்காங்க, அவங்க நினைச்சதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. சரி ஓகே, மீன் ரெடியா இருக்கும், சரி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா, டைமாச்சு நம்ம வெளியில போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓகே ஒரு ஒரு நாங்க வேற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வந்தோம், பட் வேற மாதிரி ஓடிச்சு, நோ ப்ராப்ளம். அதனால வந்து கீப் ஆன் வாட்சிங், வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாரும் நாங்க படிச்சிடுவோம், பட் உடனே படிப்போமான்னு சொல்ல முடியாது, பட் வென் எவர் வி கெட்ஸ் டைம்ஸ் டெஃபினெட்லி நாங்க படிச்சிடுவோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் நாளையிலேருந்து எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இன்னொரு ஒன் வீக் கொஞ்சம் பிஸியாக ஓடும், அதனால் வீடியோஸ் மேபி வர கொஞ்சம் டிலே ஆகும், கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்க்காம இருந்துடாதீங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா டாடா, பை பை. ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த கமெண்ட் பண்ணும்போது ஒரு கமெண்ட் நான் படித்தேன், உங்கள் வீடியோ பார்த்து பார்த்து எங்கள் பொண்ணு வந்து உங்களுடைய ஃபேன் ஆகிட்டாங்க. ஒரு கமெண்ட், அவங்க பாப்பா வந்து 2 வயசு பாப்பா, அந்த பாப்பாவும் வந்து உங்கள் வீடியோ கூடவே சேர்ந்து டாடா காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அந்த பாப்பா இதுதான் எங்களோட சக்ஸஸாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த பாப்பாவுக்கு எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். எங்கள் வீடியோஸை வந்து குழந்தைகிட்ட, ஒரு 2 வயசு குழந்தை வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக எங்கள் வீடியோ பார்க்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுவுமே வேண்டாங்க, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இருந்தாவே போதும், வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஒரு வீடியோவுக்கு 300 கமெண்ட்ஸ் வருது, ஸோ அந்த 300 கமெண்ட்ஸ் போடுற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னா ஒரு வீடியோவை 10,000 பேர் வாட்ச் பண்ணலாம், ஆனால் அந்த 10,000 பேரில் ஒரு 300 பேர் அதுக்காக டெடிக்கேட்டடாக வந்து டைம் எடுத்து கமெண்ட் போடுறீங்க, ரொம்ப நன்றி. அங்கே ரிப்ளை வரலன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்காக நாங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் அவர் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் சீக்கிரமாக நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே சேஃப். ஓகே ஓகே, பை பை.